ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர் பாரதி. ஏல் ஆரோக்கியா ஸ்பைன் அண்ட் போன் கேர் சென்டர்லேருந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப சந்தோஷங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த இடுப்பு வலி பிரச்சனை, ஜவ்வு வலகி இருக்குது, சயாட்டிக்கா பிரச்சனைலாம் இருக்குது இல்லையா. ஸோ இதெல்லாம் நமக்கு இருக்கா, டிஸ்கில் வந்து எந்த இடத்துல வந்து பல்ஜ் இருக்குது, ஸோ இதை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது வீட்டிலருந்தே அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ சின்ன சின்ன டெஸ்ட் மூலமாக வந்து நம்ம வீட்டிலருந்தே நமக்கு இந்த நரம்பு பிரச்சனை இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த நரம்பு இடுப்புல இருந்து கால் வரைக்கும் சப்ளை ஆகுதா இல்லையாங்கிறதையுமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த நரம்பு வந்து எங்கேருந்து எப்படி சப்ளை ஆகுதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்போ தான் அந்த டெஸ்ட் பண்ணும் போது எதனால் இந்த டெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுதான் நம்மளோட இடுப்பு பகுதி. இடுப்பு பகுதியில் வந்து இது பார்த்தீங்கன்னா எலும்பு. இந்த எலும்புக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஜவ்வு இருக்கும். இந்த ஜவ்வுக்கு பின்புறமாக பார்த்தீங்கன்னா இந்த சயாட்டிக்கான்ற நரம்பு வந்து காலுக்கு வந்து சப்ளை ஆகிறதுக்கு வெளியில் வரும். ஸோ இந்த நரம்பு வந்து அழுத்தி இருந்தால் தான் நமக்கு வந்து சயாட்டிக்கா பெயின் இருக்குது, இல்லை வந்து ஜவ்வு விலகி இருக்குது, டிஸ்க் வந்து ப்ரொலாப்ஸ் ஆகிடுச்சு, டிஸ்க் வந்து பல்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னு பல பேர்களால் அழைக்கப்படுது. அந்த எந்த ஸ்டேஜோ அதை பொறுத்து வந்து நம்ம அதுக்கு வந்து பேர் வச்சுருக்கோம். ஸோ நம்ம வந்து நார்மலாக ஒரு டிஸ்க் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த டிஸ்க்கு. இந்த டிஸ்கினுடைய உள்ளே இருக்கக்கூடிய லேயர், இது அவுட்டர் லேயர். இதுக்கு பின்புறமாக பார்த்தீங்கன்னா இப்படி இந்த நரம்பு வந்து வெளியில் சப்ளை ஆகிட்டுருக்கோம். இன்கேஸ் வந்து டிஸ்க் பல்ஜ் இருக்குது, டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருக்குது அப்படின்ற பேஷண்ட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்க் இருக்குது இல்லையா, இது வந்து கொஞ்சமாக பிதுங்கி இந்த வெளியில் வர இந்த நரம்பு மேலே அழுத்த ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலுக்கு வந்து நரம்பு சப்ளை இல்லாமல் ஆகும். அப்போ அவங்களுக்கு வந்து காலில் வந்து எரிச்சல் வர்றது, மதமதப்பு வர்றது, காலில் வலி வர்றது, காலில் வந்து இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கிறது, ரொம்ப நேரம் நிற்க முடியாமல் இருக்கிறது, ரொம்ப நேரம் உட்காந்தோம்னா இடுப்புலேருந்து கால் வரைக்கும் வலி வர்றது, இந்த மாதிரியான சிம்டம் எல்லாம் வர ஆரம்பிக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கில் வந்து இப்போ ஒரு சைடு அழுத்தி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பர்டிகுலராக லெஃப்ட் சைடு அழுத்தி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடது பக்கம் மட்டும் அவங்களுக்கு வந்து வலி, மதமதப்பு, எரிச்சல் எல்லாம் சொல்லுவாங்க. இன்கேஸ் வந்து ரைட் சைடு அழுத்தி இருந்ததுன்னா அந்த சிம்டம் எல்லாமே அவங்களுக்கு ரைட் சைடு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேஷண்ட்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிவியரான பேஷண்ட்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரைட் சைடும் அழுத்தி இருக்கும், இந்த லெஃப்ட் சைடும் அழுத்தி இருக்கும், அது போக வந்து இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த பகுதியிலையும் அழுத்தி இருக்கும். அந்த மாதிரி பேஷண்ட் வந்து கொஞ்சம் சிவியராகவே இருக்கும், ரெண்டு கால்லையுமே இந்த சிம்டம் இருக்கக்கூடும், ப்ளஸ் ரெண்டு கால்லையும் வலி இருக்கு, ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறேன், நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கு, படுக்கும் போது தூங்கும் போது இழுத்து பிடிக்குது அப்படிங்கிற மாதிரியான சிம்டம் எல்லாம் சொல்லுவாங்க. இது காமன்லி எந்தெந்த இடத்துல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, L4, L5, S1 இந்த மூணு இடத்துல வந்து காமனாக வரும். ஸோ L4, L5 ஜவ் வந்து விலகி இருக்கு, இல்லைனா L5, S1 ஜவ் வந்து விலகி இருக்கு, காலுக்கு வர நரம்பு மேலே அழுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய முதுகு தண்டுவடம். இந்த முதுகு தண்டுவடத்தில் இந்த வெள்ளையாக தெரியறது வந்து எலும்பு. இந்த எலும்புக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த வாட்டர் கலரில் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஜவ்வு. இந்த வெளியில் மஞ்சள் கலராக வருது இல்லையா, இதுதான் நரம்பு. ஸோ நம்ம பிரெயின்லேருந்து ஒரு மெயின் நரம்பு ரூட்டு வரும் உள்ள, அந்த உள்ளேருந்து பிரிஞ்சு இது சப் பிரான்ச். இதுவுமே வந்து மெயின் நரம்பு ரூட்டு தான். இந்த நரம்பு எல்லாமே ஒட்டுக்கா சேர்ந்து காலில் பின்புறமாக வரக்கூடியது தான் சயாட்டிக்கா நரம்பு அப்படின்னு சொல்வோம். ஸோ இந்த நரம்பு வந்து எப்படி அழுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜவ்வு வந்து விலகி இந்த பின்புறமாக இருக்கக்கூடிய இந்த நரம்பு மேலே அழுத்தும் போது இந்த வெளியில் வரக்கூடிய நரம்புனோட சப்ளை வந்து கரெக்டாக வராதனால கால் வரைக்கும் அவங்களுக்கு வந்து வலி, மத மதப்பு, எரிச்சல் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருக்க ஆரம்பிக்கும். ரொம்ப மோஸ்ட்டாக காமனாக எந்த இடத்துல பிரச்சனை ஜாஸ்தியாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த L4, L5 இந்த ஜவ்வும், இந்த L5, S1 இந்த ஜவ்வும் விலகி தான் நமக்கு காலில் வந்து வலி வர ஆரம்பிக்கும். ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு இமேஜ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இது வந்து L4 நரம்பு எந்த இடத்துக்கெல்லாம் சப்ளை ஆகுது அப்படிங்கிற இமேஜ் தான் இது. ஸோ இந்த L4 நரம்பு பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து நம்மளுடைய முன்பக்கம் தொடைப்பகுதிக்கும் ப்ளஸ் சைடில் இருக்க தொடைப்பகுதிக்கும் கீழே கால் வரைக்கும் அது சப்ளை ஆகிட்டே வரும். ஸோ இது வந்து L4 நரம்பு சப்ளை ஆகக்கூடிய இடம். இன்கேஸ் வந்து L4 நரம்பு வந்து கரெக்டாக வெளியில் வரல அப்படின்னா, இந்த தொடையினோட சைடில் முன்பகுதியில் பேஷண்ட் வந்து வலி, மறுத்து போகிறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா L5 நரம்பு ரோட்டு.
இந்த எல்ஃபை நரம்பு ரோட்டை பின்பக்கமாக இருந்து சைடில் இருக்க தொடையிலையும் ப்ளஸ் பின்புறமாக இருக்கக்கூடிய இந்த பகுதியிலையும் வந்து சப்ளை வரும். இது பார்த்தீங்கன்னா கால்னோட பெருவரல் வரைக்கும் இந்த நரம்பினோட சப்ளை போகும். ஸோ இந்த நரம்பு பாதிப்படைஞ்சிருந்துச்சுன்னா சில பேர் சொல்லுவாங்க எனக்கு பெருவரல் மட்டும் மறுத்து போகிற மாதிரி இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ரீசன் வந்து L5 நரம்பு ரோட்டு சப்ளை கரெக்டாக இல்லைனாலும் L4 நரம்பு ரோட்டு சப்ளை இல்லைனாலும், ஏன்னா இது ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா கால்னோட ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா L4னோட நரம்பு ரோட்டும் அந்த கட்டவிரலினுடைய ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா L5னுடைய நரம்பு ரூட்டும் கட்டவிரலுக்கு சப்ளை ஆகும். இன்கேஸ் வந்து இந்த ரெண்டு நரம்பு ரூட்டும் கரெக்டாக வரல அப்படின்னா பேஷண்ட் வந்து கட்டை விரலில் வந்து மறுத்து போகுது, ஒரு மாதிரி வீக்காக ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துலலாம் அவங்க ரொம்ப நேரம் உட்காந்துருந்தாங்கன்னா தொடையினோட சைட்லலாம் வலிக்குது, நடக்கும்போது வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா S1 நரம்பு ரூட். இந்த S1 நரம்பு ரூட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த தொடையினுடைய நடு பகுதியிலையும் பின்புறமாக நடு பகுதியிலையும் முட்டிக்கு பின்னாடி ப்ளஸ் வந்து கெண்டைக்காலுக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய தசைக்கு வந்து இந்த S1 நரம்பு ரூட்டு தான் சப்ளை ஆகுது. ஸோ இந்த S1 நரம்பு ரூட் வந்து கரெக்டாக வரல அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த கெண்டைக்கால் வந்து இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும், ஏதோ வந்து ஓஞ்சி போகிற மாதிரி இருக்குது, குடைச்சல் மாதிரி இருக்குன்னெல்லாம் பேஷண்ட் வந்து சிம்டம்மை வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வீட்டிலருந்தே இந்த நரம்பெல்லாம் நமக்கு அழுத்தி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு சின்ன டெஸ்ட் மூலமாக சொல்கிறேன். மோஸ்ட்லி 100%-ல் 90% பேஷண்ட்க்கு கண்டிப்பாக இந்த டெஸ்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கும், அதாவது இடுப்பில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா. ஸோ சிம்பிளாக நம்ம வீட்டிலருந்து எப்படி டெஸ்ட் பண்ணலான்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ நம்ம இப்போ வீட்டிலருந்தே உங்களுக்கு வந்து L4, L5, L5S1 எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குன்னு ஒரு சிம்பிளான டெஸ்ட்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா நான் சொல்ல போகிற டெஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம அந்த வழியில் தான் நரம்பெல்லாம் வரும். நான் முன்னாடியே வந்து உங்களுக்கு படத்தை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா. ஸோ அந்த நரம்பு வருதா இல்லையாங்கிறது சிம்பிளான சில டெஸ்ட் வச்சு நம்ம கண்டுபிடிச்சு பார்த்துக்கலாம். ஸோ மொதல் டெஸ்ட் வந்து SLR அப்படின்னு சொல்லுவோம், ஸ்ட்ரைட் லெக் ரைசிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டெஸ்ட் வந்து நம்ம பெட்டில் வந்து வீட்டில் படுத்துக்கோங்க, படுத்துட்டு அதுக்கப்புறமா டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் கரெக்டாக வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு வந்து L5 நரம்பு ரூட்டு வர்றதில்லை இல்லை S1 நரம்பு ரூட்டு வரல அப்படின்னா இவங்களுக்கு இந்த டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பெயின் இருக்கும், இவங்களால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இந்த டெஸ்ட்டை வந்து பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து கட்டில் படுத்துட்டு மெதுவாக உங்களோட ஒரு காலை மட்டும் ஸ்ட்ரைட்டாக தூக்கணும். சில பேஷண்ட் வந்து லெஃப்ட் கால் மட்டும் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காலை முதல்ல நீங்கள் தூக்கி பார்க்கலாம். தூக்கி பார்த்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து 90 degrees தரையிலிருந்து மேலே பார்த்த மாதிரி கரெக்டாக தூக்கணும். அப்படி தூக்க முடியல, இன்கேஸ் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு 60 degrees தான் வந்து தூக்க முடியுது, இந்த அளவுக்கு தான் வருது அப்படின்னா அந்த நரம்பு ஃபுல்லாக இடுப்பிலருந்து அந்த நரம்பு ஃபுல்லாக வந்தால் மட்டும்தான் 90 degrees அளவுக்கு போகும். இன்கேஸ் நரம்பு வந்து போகலை அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு சில பேஷண்ட் ரொம்ப சிவியராக வந்து அவங்களுக்கு வந்து டிஸ்க் வந்து டேமேஜ் ஆகிருக்கு, நரம்பு மேலே வந்து ரொம்ப கம்ப்ரெஸ் ஆகிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து வெறும் 30 degrees தான் தூக்க முடியும். சில பேஷண்ட்னால தூக்கவே முடியாத பேஷண்ட் எல்லாமே இருக்காங்க. அதுக்கடுத்தது சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு இவ்வளோதான் ஒரு 50 degrees, 40 degrees வந்து தூக்குவாங்க, சிலர் வந்து 60 degrees தூக்குவாங்க. அவங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த நரம்பு மேலே அழுத்தம் இருக்கோ அந்த அளவுக்கு தான் அவங்களால தூக்க முடியும். அப்படியே தூக்கும் போது இந்த இடங்கள் அதாவது தொடைப்பகுதியினுடைய அடிப்பகுதியும் அதே போல இந்த கெண்டைக்கால் பகுதி முட்டிக்கு அடியில் இருக்க பகுதி வந்து இழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு சயாட்டிக்காங்கிற நரம்பு வந்து ப்ராப்பராக சப்ளை ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா அந்த நரம்பு வந்து ஃபுல்லாக இப்படி வந்து ஃபுல்லாக காலுக்கு வந்து இப்படி சப்ளை ஆகும். ஸோ அவங்க வந்து அந்த நரம்பை இழுத்து பிடிச்சி ஸ்ட்ரெச் பண்ணும்போது நல்லா தூக்கும் போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஒரு புல்லிங் பெயின் மாதிரி இருக்கும், மசில் பெயின் மாதிரி இருக்கும். அதே போல் மெதுவாக கால் கீழே வச்சுக்கோங்க. அதே போல் இந்த பக்கம் இருக்க காலையுமே வந்து நீங்கள் தூக்கிக்கணும். தூக்கி பார்த்துட்டு இதுவுமே கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். மெதுவாக கீழே வச்சுக்கோங்க.
சில பேஷண்ட்ல நமக்கு வந்து L5S1ல டிஸ்க் ப்ராப்ளம் இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக 90 degree அளவுக்கு தூக்க முடியும். அது எந்த மாதிரியான பேஷண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, லிஸ்தசிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, அதாவது எலும்பு சேர்த்து ஜவ்வோடு விளங்கிடும். அந்த கண்டிஷனில் மட்டும்தான் அப்படி விலகி போகும்போது அவங்களால 90 degree அளவுக்கு தூக்க முடியும். மற்ற காமன்லி எல்லா கண்டிஷன்லேயுமே பார்த்தீங்கன்னா அவங்களால ஃபுல் ஃப்ளஜ்டாக கால் மேலே தூக்கிறது கஷ்டமாக இருக்கும், தொடைப்பகுதியில் வந்து இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நமக்கு L5 நரம்பு ரோட்டும் S1 நரம்பு ரோட்டும் வரல அப்படிங்கிறத ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்து எந்த ஒரு டெஸ்ட்டும் MRI பார்க்காம எக்ஸ்ரே எல்லாமே பார்க்காம நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்து L4 நரம்பு ரூட்டை அழுத்திட்டு இருக்கு. L5 பிரச்சனை இருக்கவங்களுக்கு சான்சஸ் வந்து L4 நரம்பு ரூட்டை அழுத்துறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. இன்கேஸ்ல வந்து சம்டைம் வந்து பேஷண்ட் கீழே விழுந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து L3 L4 நரம்பு ரூட்டும் வந்து அழுத்துறதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்படி அழுத்தும் போது நம்ம வீட்டில இருந்து எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மெதுவாக இந்த காலை மடக்கிக்கங்க. மடக்கிட்டு இந்த குதிங்கால் இருக்கு இல்லையா, அந்த குதிங்காலை நம்ம பாடி டச் ஆகிற அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணும்போது அந்த பேஷண்ட்டுக்கு வந்து இந்த அடி பகுதியில் தொடையினுடைய முன்பக்கம் வந்து வலி ஏற்படும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடையினுடைய முன்பக்கம்தான் L3 L4 நரம்பு வந்து சப்ளை ஆகும். அதனால் அந்த நரம்பை வந்து நம்ம இழுத்து பிடிச்சி மடிக்கும் போது அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நல்லா பெயின் வந்து ஃபீல் ஆகும், தசை வந்து இறுக்கமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். மெதுவாக காலை நீட்டிக்கங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த காலை வந்து மெதுவாக தூக்குங்க. தூக்கும்போது அந்த வலி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த தசையினுடைய பிடிப்பு வலி இருக்கு இல்லையா, அது வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல அதாவது L3 L4 நரம்பில் இன்னும் நல்ல கம்ப்ரெஷன் இருக்குது. அதனால தான் அவங்களால கால் தூக்கும் போது அந்த வலி வந்து அதிகமாகுதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். இப்போ மெதுவாக காலை நேராக நீட்டிக்கங்க. ஸோ இந்த எளிமையான டெஸ்ட்டை வந்து நீங்கள் வீட்டில் இருந்தே செஞ்சு பார்க்கலாம். இந்த டெஸ்ட் மட்டும் பத்தாது, நம்ம நிறைய வகையான ஃபிசிக்கலாக ஒரு பேஷண்ட்டுக்கு இந்த நரம்பு அழுத்தி இருக்குன்னா நிறைய டெஸ்ட் இருக்குது, நரம்பு கரெக்டாக வருதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். இன்கேஸ் நிறைய பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் போக முடியாமல் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இதை நீங்கள் வீட்டிலேருந்தே செஞ்சு பார்க்கலாம். இப்படி செஞ்சு பார்த்துட்டு அந்த இடத்துல நான் சொன்ன இடத்துலலாம் வலி இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் மறக்காமல் கமெண்ட்ஸ் போடுங்க. இதே போல் உங்களுக்கு நிறைய மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் ஆகிடுவீங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமாக உங்களுக்கு நான் போடக்கூடிய வீடியோஸ் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து உங்களை எளிமையாக வந்தடையும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.